ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி திருவாதிரை களி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், அதே டயத்தில் ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க பார்க்கலாம் என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப்பு வெல்லம், 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சம் நெய், அவ்வளோதாங்க. நான் பச்சரிசி பாசிப்பருப்பை கழுவி நல்லா 1 மணி நேரம் நெனல்லே காய வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் பச்சரிசியை போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறவும் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லைங்க. இப்போ ஆற வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம பாசிப்பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இப்போ பாசிப்பருப்பும் வறுத்தாச்சு, ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி அது நல்லா கரையை விட்டுக்குருவோம். அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ மிக்சர் ஜாரில் அரிசி, 4 ஏலக்காய், பருப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடிக்கனமான கடாயை எடுத்து அந்த வெல்லம் கரைச்சி வச்சுக்கலையே, அதையும் 2 கப்பு தண்ணி நம்ம எதில் எடுத்தோமோ அதிலே அளந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி அது அங்கே கொதிக்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து 1-2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குருவோம். ஏன்னா அப்படியும் போடலாம், ஆனால் அது கொஞ்சம் கட்டி வந்தாலும் வரும். அதனால் நம்ம கரைச்சி வச்சு போட்டோம்னா கட்டியெல்லாம் இருக்காது. இப்போ வெல்லம் வந்து கொதிக்கவும் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்லையே அரிசி, பாசிப்பருப்பு, ஏலக்காய், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குருவோம். கை விடாமல் கிளறணுங்க. பாருங்கள், இந்த திருவாதிரக்களி ரொம்ப நல்லா இருக்குங்க. சத்தும் நிறையா இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். பாருங்கள், கிண்ட கிண்ட நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கைவிடாமல் கிளறணும். அடுப்பை நம்ம சிம்மில் தாங்க வச்சுருக்கணும். இப்போ நல்லா கெட்டி சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம நெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யை போட்டுக்கலாம். போட்டு அதையும் கிளறி விட்டுக்குருவோம். பாருங்கள், நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகுது. இப்போ களி நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம், தேங்காய் துருவல், நெய்யெல்லாம் உங்களுக்கு எப்படி கூட குறைய வேணுமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்குருவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போட்டு கோல்டன் கலர் வரவும் இந்த களியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 கலர் கிளறி விட்டுக்குருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நம்மளோட திருவாதிரக்களி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.